பிஎன்சி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தியான குருமார்கள் தலைப்பில் இன்றைய தினம் நாம் காணப்போகும் குருவானவர் உலகிற்கெல்லாம் நிலையாமையை பற்றி அறிதி கூறிய பட்டினத்து அடிகளரை பற்றி காண்போம். திருமூலர் அழகா சொல்லுகிறார், உடம்பை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பினில் உருபொருள் கண்டேன், உடம்பில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யான் என்று ஓம்புகின்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ உடம்பை முன்னம் இழுக்கின்றி இருந்தேன், உடம்பில் உருபொருள் கண்டேன்றாரு. அப்போ உடம்புக்குள்ள ஒரு உருபொருள் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இங்க பட்டினத்தார் உடம்பை வந்து நிலையாமைன்னு சொல்லியிருக்காரு. இதுல ஒரு கருத்து வேறுபாடு வருது இல்லையா? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவனை சிவலிங்கம் கள்ள புலனுக்கும் காணா மணிவிளக்கே அப்படின்றாங்க. அப்ப உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்ன்றாங்க அங்க. அப்ப இந்த உடம்பு ஆலயம்ன்றாங்க, இங்க உடம்பை நிலையாமை அப்படின்றதை இவரு இங்க ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறதா? ஆமா. ஆனால் ரெண்டு பேரும் சொன்ன விஷயம் ஒண்ணுதான். என்னன்னா, நாம மனிதரா பிறந்துட்டோம். பிறந்துட்ட பிறகு இந்த உலகத்தில் வாழும் நடைமுறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உடம்பு இருக்கதான் செய்யும். இந்த உலகத்துல வாழ்றோம், வாழும் காலத்தில் முறையாக வாழ்ந்து அதாவது வந்து பிரம்மச்சரியம், இல்லறவியல், துறவரம், வானப்பிரஸ்தம் இந்த நான்கு நிலையில வரணும். வந்து வரும் காலத்திலேயே நாம இறைவனை பற்றிய உண்மையை உணர்ந்து அறியாமையை விளக்கி வர சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க. அப்போ ஞானத்தை அடைந்த பிறகு இந்த உடம்புக்கு வேலை கிடையாது. ஞானத்தை அடையும் வரைக்கும் இந்த உடம்பு தேவை. அது வரைக்கும் இந்த உடம்பு ஆலயமா இருக்கணும். உள்ள வந்து கர்ப்ப கிரகம் இருக்கணும். கர்ப்ப கிரகம் இல்லாம என்ன பண்றது? மூலஸ்தானம் இல்லாம கோயில் இருந்து என்ன பயன்? அது பேர் கோயில கிடையாது இல்லையா, வெறும் கோபுரம் அவ்வளவுதான். அது போல இந்த உடம்புக்குள்ள ஞானம் என்னும் இறைவனை அடையக்கூடிய ஞானம் என்னும் ஆன்மா இருக்கணும். அங்க ஞானத்தை அடைந்த ஆன்மா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த உடல் பயன். அந்த ஞானத்தை அடையும் வரைக்கும் இந்த உடம்பு வந்து இயக்கத்துல இருக்கணும். ஞானத்தை அடைந்த பிறகு இந்த உடம்பு வந்து தேவையற்றது, அது நிலையாமை. சரியா? செருப்பு நம்ம வெளியே போட்டுட்டு போறோம். செருப்பு வந்து நம்மளை பாதுகாக்குது, அனைத்திலிருந்து நமக்கு பாதுகாக்குது, பாதரட்சை. அந்த காலத்துல வந்து கட்டையில செஞ்சிருக்காங்க, மரத்தாலான பாதரட்சை பயன்படுத்தியிருக்காங்க. பாதரட்சை ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள், நம்மை பாதுகாக்கக்கூடிய பொருள். அந்த பாதரட்சியை நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு அதை சீண்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதை பயன்படுத்தி இருக்கிறோம், ஆனா வீட்டுக்குள்ள வந்த பிறகு அது தேவைப்படாது, அது வந்து வெளியே விட்டுணும், அவ்வளவுதான். அது மாதிரி நாம ஞானத்தை அடைந்த பிறகு, இறைநிலையை உணர்ந்த பிறகு இந்த உடல் தேவைப்படாது. அததான் இவங்க ரெண்டு பேரும் சொன்ன விஷயம். அதனால வந்து ஒரே அடியா தேவைப்படாதுன்ட்டு நம்ம வந்து அதை வந்து தள்ளி வச்சிடக்கூடாது. இந்த கருத்தை சொல்றதா அவர் நிலையாமை என்ற ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துகிறார் பட்டினத்தார். இந்த வாழ்க்கை நிலையானது, நிலையற்றது. செல்வம் செல்வம் சொல்லி அலையாதீங்க. செல்வம் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இருந்தா போதும். அதை விட்டுட்டு செல்வம் தான் வாழ்க்கையை சொல்லிட்டு நம் காலத்தையும் நேரத்தையும் மகிழ்ச்சியையும் ஞான வழியையும் உணராமல் கடைசியில செல்வம் மட்டுமே வாழ்க்கை நினைச்சிட்டு இறப்பது வந்து ஒரு கீழ்மை நிலையான ஒரு வாழ்க்கை. அதை எதுக்கு அதை குறிப்பிட்டதான் பட்டினத்தாருடைய வாழ்க்கை வரலாறு. எனவே சோ இது மாதிரி வந்துட்டு இருக்கும் போது ஒரு முறை வந்து சிவபெருமானே ஒரு சிவனடியார் வேடம் பூண்டு வர்றாரு. நேரா அங்க போறாரு பட்டினத்தாருக்கிட்ட. பிச்சை கேட்கிறார். அவர் சொல்ல, நானே ஒரு பிச்சைக்காரன் தான்ப்பா, என்கிட்ட வந்து பிச்சை கேட்கிற, கீழே போ. அங்க ஒரு கிரகஸ்தன் இருக்கான், குடும்பஸ்தான் இருக்காங்க, அங்க போங்க, அவட்ட போய் பிச்சை கிளம் கொடுப்பாரு அப்படின்றப்ப இவர் போய் இவரு அந்த ராஜா ஒருத்தர் சொன்ன இல்லையா, அந்த ராஜா வந்து யாருன்னா அவர் தான் பத்திரகிரியார்.
இவருக்கு சீடனா வந்த ஒரு பேர் வந்து பத்திரகிரியார், கழுமரத்தில் ஏற்றிய ராஜா. அந்த பத்திரகிரியார் இவருடைய சீடனாக மாறி அந்த பக்கம் வாசல உட்கார்ந்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. இப்ப பத்திரகிரியர்கிட்ட சிவனடியார் போறாரு, ஐயா எனக்கு பிச்சை போடுங்கும் போது, நானும் பிச்சைக்காரன் தானப்பா, என்கிட்ட வந்திருக்கீங்க நீங்க அப்படின்போது, இல்ல இல்ல அந்த வாசல் வழியா போனேன், மேலை வாசல் போனா அங்க பட்டினத்தார் என்பவர் உட்கார்ந்து இருந்தாரு, அவட்ட கேட்டா கீழே வாசல்ல வந்து பத்திரிகிரியார் சம்சாரி உட்கார்ந்துட்டு இருக்கான், அவன் போடுவான் சொன்னாரு அப்படின்னா இவருக்கு அப்படியே ஆச்சரியமா அதிர்ச்சி ஆகுது. ஆச்சரியம் கிடையாது, அதிர்ச்சி ஆகுறாரு. நான் சம்சாரியா, நான் அனைத்தும் விட்டுட்டு தானே வந்தேன் அப்படி கூறி, அப்புறம் பார்த்தா அந்த பக்கத்துல ஒரு நாய் ஒண்ணு எப்பவுமே அவர் கூடவே இருந்துட்டு இருக்கும். அவர் நாய் இருக்க சொல்லிட்டு அவர் சாப்பிட்ற உணவுல கொஞ்சம் நாய்க்கும் போடுவார், அது அந்த நன்றியா அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கணும், அது இவர் மீது பற்றாயிடுச்சு. இதைதான் வந்து சம்சாரி அப்படின்ட்டு அவங்கள நினைச்சிட்டு தன் கையில இருந்து திருவோட போட்டு ஒரு அடி அடிக்கிற நாயை இறந்தது. அது பிற்காலத்துல ஒரு அரசனுக்கு பெண்ணாக பிறந்து மீண்டும் தன்னுடைய ஞானத்தால வந்து இங்க வந்து சேருது. இதே பத்திரகிரியார்கிட்டே வருது. வந்தனே இவர் கேக்குறார், நீ யாருமானா, நாங்களும் உன்னோட தான் இருந்தேன் அப்படிங்கும் போது இவருக்கு ஒரே ஆச்சரியம் பயமும் கூட மறுபடியும் வந்துடுச்சு அப்படின்ட்டு. மறுபடியும் இந்த பெண்ணை அழைச்சிட்டு பட்டினத்தார்கிட்ட போறாரு, போய் நடந்த விவரத்தை சொல்றாரு. சொல்லும் போது, எனக்கு இனி இந்த வாழ்க்கை தேவையில்லை, நான் இறைவனை அடைய போகிறேன் சொல்லிட்டு, ஏன்னா என்னை போய் மறுபடியும் சம்சார இதுலயே என்னை உளர வச்சிருக்காங்களே அப்படின்ற ஒரு அவருக்கு சின்ன இயக்கம், இறைவன் நம்மளை ஏன் இவ்வளவு சோதிக்கணும், மீண்டும் மீண்டும் நம்மளை அந்த சம்சார கடலுக்குள்ளேயே தள்ளுறாங்களே அப்படி சொல்லிட்டு ஒரு உரிமையோடு ஒரு உணர்ச்சியோடு மருதவானர் இறைவனை நோக்கி உள்ள போறாரு, கோயிலுக்குள்ள போறாரு. அங்க ஒரு ஜோதி உருவாகுது, அந்த ஜோதிக்குள்ள ஐக்கியமாயிடுறாரு, அந்த பெண்ணும் ஜோதிக்குள்ள ஐக்கியமாயிடுறாங்க. இதன் பிறகுதான் இவர் பார்க்கிறாரு, என்னடாது நாம முன்னாடி வந்து இறைவன் நோக்கி பயணம் பண்ணிட்டு இருந்தோம், இறை நிலையை உணர்வதற்காக கடுமையான தவம் பண்ணியிருந்தோம், ஆனா நமக்கு சிஷ்யனாக வந்த இவரு, நமக்கு மாணவனாக வந்த இவரு முன்னாடி போயிட்டாரு, நம்ம மீது சிவனுக்கு ஏதாவது கோபமா அப்படின்ட்டு ஏக்கத்தோட சிவனை நோக்கி பாடலை பாடுறாரு. சிவனும் அவர் முன் தோண்டி, நீங்கள் ஒவ்வொரு ஊராக சென்று இறைவனை அடைவதற்கான வழியை அனைத்து மக்களுக்கும் எடுத்து எம்புங்கள், அறியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவை புகட்டுங்கள், இறுதியில் திருவொற்றியூர் வாங்க, அங்கு உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றாரு. இவரை வந்து ஒவ்வொரு ஊரா போறாரு, கடைசியில திருவொற்றியூர் போறாரு. அங்க வந்து அங்க இருக்கிற இந்த மாடு மேய்க்கிற குழந்தைங்க பசங்களோட விளையாடுறாரு, குழி தோண்டி அதுக்குள்ள பள்ளத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அங்க போய் தேடும்போது மறுபடியும் மேட்டு மேல வந்து நிற்கிறது. இது போல சில விளையாட்டுகள் செய்து கொண்டே இருக்கிறார். இறுதியில் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் வந்து குழிக்குள்ளே மறைஞ்சிடுறாரு. இவங்க போய் பாக்குறாங்க, அது போய் அந்த இடத்துல ஒரு சிவ லிங்கம் வந்து காட்சி அளிக்குது. இப்படியாக அவர் இறைவனோடு கலந்து விடுகிறார். இப்படி நம்மோடு வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான், சிவனை அடைந்த ஒரு அற்புதமான ஒரு நிலை. இது வந்து நம்ம கண்ணெதிர்க்கு நடந்த ஒரு விஷயம் போல இதை நம்ம பார்க்க தோணுது. ஏன்னா சமீப காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம், திருவொற்றியூரில் பட்டினத்தாருடைய அந்த கோயில் அமைந்துள்ளது. எனவே இந்த நிலையற்ற வாழ்க்கை எண்ணி நீங்கள் உங்கள் நிலையான ஞானத்தை விட்டுவிடாதீர்கள் என்பதை அறுதியிட்டு கூறி நம் அனைவரையும் நல்ல வழிக்கு கொண்டு செல்ல ஒரு ஞான குருவாக விளங்கியவர்தான் திரு வெண்காடர் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய பட்டினத்த அடிகளர்.
அவர்களை பின்பற்றி அவர்கள் சொன்ன தத்துவத்தை நாம் மேற்கொண்டு சிறிதேனும் அந்த வழியை நாம் கடைபிடித்து வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி மீண்டும் அடுத்த பகுதியில் மற்றொரு குருவை பற்றி சிந்திப்போமாக. நன்றி, வணக்கம்.